அலிபாபாவும் 40 திருடர்களும். உண்மை வெளிப்பட்டது. சூழ்ச்சிக்காரனாகிய உங்கள் தம்பியிடம் சொல்லுங்கள், அவன் மழுப்பினால் விடாதீர்கள் என்றால் காசுமின் மனைவி. பொற்காசுகள் எப்படி கிடைத்தன என்று தெரிந்து வாருங்கள் என்றாள் அவள். கோபத்துடன் புறப்பட்டான் காசிம். அலிபாபாவின் வீட்டை அடைந்தான். கையில் மண் வெட்டியுடன் நின்றிருந்த அலிபாபாவை பார்த்தான். நாயே, ரகசியங்கள் என்னிடம் மறைக்கும் துணிவு வந்து விட்டதா? உண்மை எனக்கு தெரியாதா என்று கண்கள் சிவக்க கூறினான் காசிம். ஐயோ, பொறாமை உள்ளம் படைத்த அண்ணனுக்கு உண்மை தெரிந்து விட்டதே. கணத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவராயிற்று. எப்படியாவது அண்ணனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் அலிபாபா. அண்ணா, நான் இதுவரை எதையும் உங்களிடம் மறைத்ததில்லை. நீங்கள் ஏன் இப்படி கோபமாக பேசுகிறீர்கள்? ஒன்றும் விளங்கவில்லையே என்று அமைதியாக பேசத் தொடங்கினான். குறுக்கிட்ட காசிம், போதும், நிறுத்து. ஏதும் தெரியாதவன் போல் நடித்து என்னை ஏமாற்ற முடியாது. இந்த பொற்காசை பார், உண்மை எனக்கு எப்படி தெரிந்தது என்று நினைக்கிறாயா என்று கத்தி அவன் தன் மனைவியின் சூழ்ச்சியை சொன்னான். அண்ணா, உங்களிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை என்று அவன் நடந்ததையெல்லாம் சொன்னான். அந்த குகைக்குள் விலை உயர்ந்த கருவூலமே உள்ளது. பேரரசர்களின் கருவூலத்தில் கூட அவ்வளவு செல்வம் இருக்காது என்பதை கேள்விப்பட்ட காசிமின் கண்கள் வியத்தில் விரிந்தன. அண்ணா, நாம் இருவரும் ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள். எனக்கு உரியதையெல்லாம் உங்களுக்கும் உரியதுதான். எடுத்து வந்த பொற்காசுகளில் பாதியளவு உங்களுக்கு தருகிறேன். இது குறித்து நாம் யாரிடமும் பேச வேண்டாம் என்று இனிமையாக சொன்னான் அலிபாபா. பேராசை கொண்ட காசிம் அந்த கருவூலத்தையே நினைத்தான். அலிபாபா பேசியதில் எதுவும் அவன் காதுகளில் விழவில்லை. அந்த குகை எங்கே உள்ளது? எப்படி அங்கே செல்வது? பாறையை திறக்க வைக்கும் மந்திரத்தை சொல். அந்த மந்திரம் என்ன? நீ சொன்னது உண்மையா என்பதை அறிய நானே அந்த குகைக்கு செல்ல போகிறேன் என்றான். என்னை ஏமாற்ற முயன்றாலோ, தவறான செய்திகள் தந்தாலோ நான் பொல்லாதவனாகிவிடுவேன் என்று மிரட்டினான். அண்ணனுக்கு பாசம் ஏதும் கிடையாது. பொருள் கிடைக்கும் என்றால் எதையும் செய்யும் கொடியவன். சொன்னது போல் செய்து விடுவான் என்று கலங்கினான் அலிபாபா. அண்ணனிடம் அனைத்தையும் விளக்கமாக சொன்னான் அலிபாபா. எந்த கதையும் திறக்க செய்யும் மந்திர சொற்களையும் சொன்னான். குகைக்குள் உள்ள புதையிலேயே காசிமின் சிந்தனை சென்றது. எல்லா புதையலையும் தானே எடுத்து வர வேண்டும் என்று நினைத்தான். அங்கிருந்து வேகமாக சென்றான். மாளிகையை அடைந்த அவன் மனைவியிடம் ஏதும் பேசவில்லை. தோட்டத்திற்கு சென்று அவன் 10 கழுதைகளை இழுத்து வந்தான். அவற்றை ஓட்டிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். பேராசை கொண்ட அண்ணன் தனியே அந்த குகைக்குள் சென்றான். ஆபத்தில் மாட்டிக்கொள்வான், அப்படி செல்லாமல் தடுக்க வேண்டும் என்ற வழியிலேயே காத்திருந்தான் அலிபாபா. கழுதைகளுடன் வந்த அண்ணனை பார்த்தான். அண்ணா, நீங்கள் அங்கே தனியே செல்ல வேண்டாம். அப்படி செல்வதாக இருந்தால் நானும் உங்களுடன் வழிகாட்டியாக வருகிறேன். எங்கு சென்றாலும் துணையுடன் செல்வது நல்லது என்றான் அவன். உன் துணை எனக்கு வேண்டாம். எந்த சூழலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீ போ என்று எரிச்சலுடன் சொன்னான் காசிம். வேறு வழி இல்லாத அலிபாபா வீடு திரும்பினான். அடர்ந்த காட்டு பகுதியை அடைந்தான் காசிம். அலிபாபா சொன்ன வழியிலேயே நடந்தான். அந்த பாறையை கண்டுபிடிப்பது அவனுக்கு எளிதாகவே இருந்தது. அலிபாபா சொன்ன பாறை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். மந்திர சொற்களை சொல்வோம் என்று நினைத்தான் அவன். அண்டா காக்குசம், அபூகா குசம், திறந்திடு சீசே என்று குரல் கொடுத்தான். கிடு கிடு என்று ஓசையுடன் அந்த பாறை நகர்ந்தது. உள்ளே குகை தோன்றியது. கழுதைகளை வெளியே விட்டுவிட்டு குகைக்குள் நுழைந்தான் அவன்.